பாகிஸ்தானுக்கு சொந்தமான போர் விமானங்கள் இந்திய எல்லைக்குள் புகுந்து இன்று தாக்குதல் நடத்தியுள்ளது. நேற்றுதான் பாகிஸ்தான் எல்லையில் இந்திய விமானப்படையின் தாக்குதல் நடத்தியது. இதில் ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்பின் 4 முகாம்கள் அழித்தொழிக்கப்பட்டன. இதில் ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் மைத்துனரும் கொல்லப்பட்டார். இதனால் பாகிஸ்தான் இந்தியா மீது கடும் கோபத்தில் உள்ளது. இரண்டு நாடுகளுக்கும் இடையில் எப்போது வேண்டுமானாலும் போர் ஏற்படலாம் என்கிற அச்சம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு சொந்தமான போர் விமானங்கள் இந்திய எல்லைக்குள் இன்று புகுந்துள்ளது. காஷ்மீரில் ராஜோரி எல்லைக்குள் இந்த விமானங்கள் புகுந்து உள்ளன. பாகிஸ்தானுக்கு சொந்தமான F-16 ரக விமானங்கள் இந்த செயலை செய்துள்ளது. மொத்தம் 2-3 விமானங்கள் உள்ளே புகுந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 7 நிமிடங்கள் அவை இந்திய எல்லைக்குள் இருந்தது என்றும் கூறுகிறார்கள். இதனையடுத்து அந்த பகுதிக்கு இந்திய போர் விமானங்கள் வேகமாக சென்றுள்ளது. ஆனால் இந்திய விமானங்கள் அங்கு செல்வதற்கு முன்பு காஷ்மீரில் ராஜோரி விமானப்படை கட்டிடம் அருகே பாகிஸ்தான் விமானம் குண்டு வீசியது. விமானப்படை கட்டிடம் அருகே இந்த குண்டு விழுந்துள்ளது. பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதலில் உயிர் சேதம் ஏற்படவில்லை என இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய வான் எல்லைக்குள் நுழைய முயன்ற அந்த பாகிஸ்தான் விமானங்கள் விரட்டியடிக்கப்பட்டுள்ளது. எல்லைக்குள் நுழைந்து மோசமாக தாக்க முயன்ற F-16 ரக விமானங்கள் விரட்டியடிக்கப்பட்டுள்ளது. இந்திய போர் விமானங்கள் சுற்றி வளைத்ததை அடுத்து பாகிஸ்தான் விமானங்கள் திரும்பிச் சென்றது என கூறப்பட்டுள்ளது.